இப்ப வட இந்தியாவுக்கு படிக்க போன மாணவர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் இல்ல வந்து ஒரு கிட்டத்தட்ட 4 பேர் மரணம் அடைந்தது, மர்மமான முறையில் மரணம் அடைந்தது நமக்கு தெரியும். நம்ம திருப்பூர்ல இருந்து சரவணன் தெரியும், மாரிராஜ் குஜராத் போயிருந்தார், அவருக்கு நெருக்கடி உள்ளாக்கணும் நம்மளுக்கு தெரியும். இதனுடைய பின்னணி என்னன்றது, இது வந்து வெறுமன தலித்துகளுக்கு மட்டுமல்ல, பிற்படுத்தப்பட்ட இடைநிலை சாதி, ஆண்ட சாதி என்று சொல்லக்கூடியவர்களுக்கு சேர்த்து நடந்திருக்குது சரிங்களா. அது வந்து அவங்க வந்து எல்லாத்தையும் ஒரே தமிழ்நாட்டுக்காரனாவே ஒன்னாதான் பாக்குறாங்களே ஒழிய இந்த ஜாதி அந்த ஜாதின்னு பாக்குற மாதிரி தெரியல. இந்த கொலைகள் குறிப்பா எய்ம்ஸ்ல அது நடந்திருக்கு, மருத்துவ சரவணன் கொலை எல்லாம் வந்து அப்படிதான் நடந்திருக்கு. பெரிய அதிர்ச்சி அளிக்கிற விஷயமா இருக்குது. இது குறித்தான சில விவரங்களை நீங்க சொன்னீங்கன்னா நான் தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாங்க. இல்ல அடிப்படையில தொடர், இப்ப வந்து நீங்க வந்து வட இந்தியால வந்து நிறைய மாணவர்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டா மூலம் நான் படிக்க வராங்க. தமிழ் சமூகம் எப்பொழுதும் வந்து எல்லாரையும் இணக்கமாக சமமா பாக்குற பார்வையுடையது. அவங்களுக்கு தகுந்த வழியில அவங்க மருத்துவ பயிற்சி பெற்றுட்டு ரொம்ப கரெக்டான எல்லா வகையான தயாரிப்பு அவங்க படிப்புக்கான விஷயங்கள் கொடுத்துட்டு அவங்க போயிடுறாங்க. இதே அளவுக்கோளோட நம்ம சமூக நீதி அடிப்படையில நம்ம மாணவர்கள் வந்து ஆல் இண்டியா கோட்டா வழியாக அங்க போகும்போது அவங்களுக்கு ரெண்டு வகையான டிஸ்கிரிமினேஷன் நடக்குது. ஒன்னு தமிழ் மொழி பேசுற அடிப்படையில மொழியின் பால் உள்ள டிஸ்கிரிமினேஷன். ஏன்னா தமிழர்கள்னா நம்ம வந்து தொடர்ச்சியாக இந்த நாட வந்து சில முக்கியமான காரண காரியங்கள் வழி நடத்தியிருக்கோம். அது மொழி கொள்கையா இருக்கட்டும், சமூக நீதி கொள்கையா இருக்கட்டும், இல்ல மாநில உரிமைகளா இருக்கட்டும், அதான் அங்க படித்த உட்கார்ந்துட்டு இருக்கிற பார்ப்பன வர்க்கத்தினர்கள்தான் துறை தலைவராகவும் அங்க இருக்க பேராசிரியர்களும் அமர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப தமிழ்நாடுல இருந்து யாரோ வந்தாங்களேவே இவனை கொஞ்சம் அடக்கணும்னு என்ற மனப்பக்கம் இருக்கு. ஒன் ரெண்டு, தமிழ்நாட்டில் போற மருத்துவர்கள் பாத்தீங்கன்னா இங்க சமூக நீதி அடிப்படையில படிக்கிறாங்க, பிற்படுத்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் பிறகு பட்டியலின சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் தான் போறாங்க. இந்த தப்பு தவறி இந்த பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து வட இந்தியா போகும்போது அவங்களுக்கு எந்த வகையான பிரச்சனைகளும் வர்றது கிடையாது. ஏன்னா அவங்களோட த்ரெட் ஃபேக்டர் அவங்களை காப்பாத்திடுது, அந்த த்ரெட் ஃபேக்டர் யூனிஃபார்மா இருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் போறவர்கள் வந்து த்ரெட் இல்லாம போறவங்க, அதாவது பார்ப்பன அல்லாத சமுதாயத்தை போறவங்களுக்கு வந்து டிஸ்கிரிமினேஷன் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு.